சரி நான் பக்கத்துலேயே வந்து ஒரிஜினல்லையும் வச்சிடறேன், அப்போ தான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரியும். இங்கே வரேங்க, இது கோக்கு பிளாக்காக இருந்தது எல்லோவை மாதிரி இருக்கான், பட் ரெட்டாக இருந்தது எந்த அளவுக்கு பியூரிஃபை இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் வந்து மாறுதா கலர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், சிதீஷ்க்கு போயிட்ட மாதிரி இருச்சுங்க, வேற லெவலுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எஸ் ஒயிட்டா மாறிடுச்சு. இது கொக்கை கோலை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், டார்க்காக வந்து இருக்கு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூரிஃபை ஆகுது அப்படின்றத. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி. கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஏன் வீடியோ போட்டால் நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு. ஓகே, இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்பொழுது போல் நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரியான கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரின்னோட ட்ரெஸ் வாஷிங் லிக்யூட் வந்துருக்குங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு லைஃப்பில் குடிக்கக்கூடிய ஃபேண்டா, கொக்கோ கோலா அண்ட் ஃப்ரூட்டி இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறது மூலயமா என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்றதான் கைஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கமன் கைஸ், இப்போ நம்மளுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டே டு லைஃப்பில் குடிக்கக்கூடிய எல்லா ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துருக்குங்க. எல்லாத்துக்கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரின்னோடைய வாஷிங் லிக்யூட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் அண்ட் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எனக்குமே பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, பட் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியாது. வாங்க ட்ரை பண்ணி நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து இங்கே இருக்கிற 6 டிஃப்ரெண்டான கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு டம்ளரில் நம்ம வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து அது கூட வந்து இந்த ரின்னை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபிஷ், ஆப்பிள் ஃபிஷ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ ரூமுக்கு நுரம் வருதுங்க, என்ன ஜூஸா பீரா இவ்வளோ நுரம் வருது. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம ஊற்றினோம். ஆக்சுவலாக 6, நான் பல்பி ஆரம் நினச்சிட்டு மாதம் ஸ்லைஸும் ஒரே மாதிரி மஞ்சள் கலர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த இருக்கல இந்த ரின்னு இதை வந்து இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கூல்ட்ரிங்க்ஸும் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆப்பிள் ஃபிஷ் இருக்குல்ல இதில் வந்து நம்ம வந்து ஊற்றி பார்க்க போகிறோம் என்ன ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ ஊற்றின உடனே சிவி கைஸ் என்ன தெரியுது உங்களுக்கு, ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? எஸ் ஒயிட்டா மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பரான ஒரு கலர் சேஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஆப்பிள் ஃபிஷ் ஒரிஜினல் எப்படி இருந்துச்சு அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷனை நீங்களே பாருங்கள். இந்த கலரில் இருந்த ஆப்பிள் ஃபிஷ் நமக்கு ஒயிட் கலரில் வந்து ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு பாருங்க, செம்மல்லாம் பார்க்கவே. ஆனால் இதை குடிக்க முடியாது, பிகாஸ் இது வந்து கெமிக்கல், குடித்தோம்னா நம்ம அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் வந்து மாறுதா கலர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கமான் கைஸ், அடுத்து நம்ம ரின்னை வந்து இப்போ இந்த லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இது ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கலர் சேஞ்ச் ஆகாதா, இதை தாண்டி இன்னும் ப்ரைட்டு ஒயிட்டாக மாறுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ சி இது இதுக்கு முன்னாடி பண்ணது அண்ட் இப்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரிஜினல் இருக்குது, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ரெண்டுக்கும் வந்து நல்ல கலர் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரியுதுங்க. ஸோ இதை பாருங்கள், இது என்ன மாதிரி கலரில் இருக்குது, இது என்ன மாதிரி கலரில் இருக்குது அப்படின்றது லைட்டாக லிட்டில் பிட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ட்ரை பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து கொக்கை கோலை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு டார்க்காக வந்துருக்கு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூரிஃபை ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கமான், ஓ ஓ மை காட், லுக் அட் திஸ் கைஸ், ஊற்றின உடனே அப்படியே எந்த அளவுக்கு நம்ம கலர் சேஞ்சிங் தெரிஞ்சு பார்த்தீங்களா, வேறு லெவலில்.
செம்மங்க, வேற லெவல். நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து பியூரிஃபை ஆகும். நீங்க பாருங்க, இது ஒரிஜினல் கோகோ கோலா. பிளாக்காக இருந்தது நமக்கு எல்லோ கலரில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. செம்மல்ல. ஓகே, அடுத்தது நம்ம வந்து ரெட் கலரில் இருக்கிற இந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்றத. ரெடியா? 1 2. வாவ், சி, இது வந்து ஃபுல்லி டார்க் ரெட்டு. அதனால் எனக்கு இன்னமும் கலர் சேஞ்சிங் கொஞ்சம் சட்டலாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், சி திஸ் கஸ் ஒயிட்டாக மாறிடுச்சுங்க, வேறு லெவலுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே பாருங்க, அப்படி போடு. ஓ, இங்கே பாருங்க, இது கோக்கு பிளாக்காக இருந்தது எல்லோவா மாறிடுச்சு, பட் ரெட்டாக இருந்தது எந்த அளவுக்கு பியூரிஃபை இருக்கு பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், இது வந்து டார்க்கான ஒரு லிக்விடுங்க, லைக் மாசா. இதில் வந்து இந்த மிக்சிங் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃபைனலாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெடியா? பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் வருதா. எஸ், இதில் லைட் சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் இதோடைய கலர் சேஞ்சிங் லிட்டில் பிட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது. ஓகே கேஸ், நம்மளுடைய இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கன்க்ளூஷன் வந்தாச்சு. எதுக்காக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறேன். ஒரு சின்ன சான்சில் வந்து நான் பார்த்தேன், அதாவது கொக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரின் லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அது உண்மையிலே ஒர்க்காக தான் இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம வந்து பண்ணோம். கோக்கு மட்டும் வச்சு ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது, அதில் அதனால் கோக்கு மாதிரி இருக்க மற்ற எல்லா ட்ரிங்க்ஸும் வச்சு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம வந்து பண்ணி பார்த்தோமே. ரிசல்ட் வந்து எனக்கு பர்சனலி வந்து சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த ரெட் கலரில் அது பேர் என்ன ஸ்டிங் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் சேஞ்சிங் மூமெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம்ம ஒரு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் வந்து எந்த கலர் சேஞ்சிங் மூமெண்ட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே வந்து ஒயிட் ஆனிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ஆனதுன்னா இதுதான் வேறு லெவலில். ரெட்டு ரெட்டு எப்படி இருக்குது, இந்த ஒயிட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக வந்துருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாசா மட்டும் வந்து சரியாக கலர் ஆகலை, மேலே மட்டும் லைட்டாக வந்து கலராக இருக்குது. ஓகே கேஸ், நாளைக்கு இந்த மாதிரி கிரேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் மீட் பண்ணலாமா? பாய்.